بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا وَجَعَلْنَا النَّهَارَ مَعَاشًا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹுவின் பேரொருளால் உலகம் முழுவதிலேயும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய எண்ணற்ற மக்களை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார். இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை பற்றியும் இன்று முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையினர்கள் அதனுடைய உண்மை நிலை என்ன, உண்மையான கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன என்பதை பற்றி அறியாதவர்களாக பெரும்பான்மையான மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்வார்கள், இஸ்லாமியர்கள் என்று பேசிக்கொள்வார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையில் இருந்தே மிக தூரமாக அவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய நாம் மார்க்கத்திற்கு முரணாக, இஸ்லாத்தினுடைய கொள்கைகளுக்கு மாற்றமாக தங்களுடைய செயல்பாடுகளை வைத்திருக்கக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய நாம் அவர்களிடத்தில் எப்படி நம்முடைய கொள்கைகளை எடுத்துரைப்பது, அவர்களிடத்திலே எப்படி நம்முடைய கொள்கைகளை விளக்குவது என்பதை பற்றி திருக்குர்ஆன் பல இடங்களில் நமக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் அவர்களும் நமக்கு அழகான போதனைகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தால், அறிஞர்களாக இருப்பவர்கள், ஆலிம்களாக இருப்பவர்கள், இந்த மார்க்கத்தை பற்றி படித்தவர்கள், இதில் பலவிதமானவர்கள் இந்த கொள்கையை எடுத்துச் சொல்வதில் பலவிதமான கோணங்களையும் தங்களுடைய வழிமுறைகளையும் வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு சிலர்கள் இஸ்லாத்தினுடைய இந்த உண்மையான கொள்கைகளை எடுத்துச் சொல்லாமல் மறைத்தவர்களாக மக்கள் எந்த வழியில் இருக்கிறார்களோ அதே வழியில் செல்லக்கூடிய சில அறிஞர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. மார்க்கத்தை தெளிவாக சொல்லப்பட்ட எத்தனை விஷயங்கள் அவர்கள் அறிந்திருந்தும் மக்களிடத்தில் சொல்லாமல் மறைக்கிறார்கள். உதாரணத்திற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே ஓரிரை கொள்கை. இந்த கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய தர்கா வழிபாட்டை கண்டிக்காமல், அது கூடாது என்று சொல்லாமல் அதை ஆதரிக்கக்கூடியவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. திருக்குர்ஆன் இது போன்றவர்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா வகூலூ கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லகும் அமலக்கும் வயக்ஃபிர் லகும் துனூபக்கும் வமன் யத்இல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நேர்மையான சொல்லை சொல்லுங்கள். நீங்க உங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வை முறையில் ஏற்படுத்திக்கிறீங்க. இந்த விஷயத்தில், இந்த மார்க்கம் தொடர்பான விவரங்களில் நீங்கள் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள், திருக்குர்ஆன் நமக்கு என்ன அறிவுரை சொல்லி இருக்கிறது என்ற நேர்மையான சொல்லை சொல்லி அந்த மக்களிடத்தில் தெளிவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். மார்க்கம் என்ன சொன்னதோ அதை எந்த விதத்திலேயும் நீங்கள் மறைக்காமல், நீங்கள் மனசாட்சியின் அடிப்படையில் இறைவனை அஞ்சியவர்களாக நேர்மையான சொல்லை சொல்லி அந்த மக்களிடத்தில் நீங்கள் திருத்த வேண்டும். மக்கள் எப்படி போகிறார்களோ அதே வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தாதீர்கள். தெளிவாக செய்திகளை சொல்லுங்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இன்னும் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள்,
நம்மிடத்தில் பேசும்போது ஒரு கருத்தை சொல்வார்கள், மக்களிடத்தில் பேசும்போது ஒரு கருத்தை சொல்வார்கள். மக்களுக்கு சாதகமாக எந்த செய்திகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தால்போல் அந்த செய்திகளை வளைத்து பேசுபவர்களும் இருக்கிறார். இதையும் திருக்குர்ஆன் கண்டிக்கிறது. மக்களிடத்திலே அறிவுரை சொல்ல போகக்கூடிய நீங்கள், மக்களை திருத்த போகக்கூடிய நீங்கள், உங்களுடைய செய்திகள் எப்படி தெளிவா இருக்குன்னா, அல்லாஹுத்தாலா தன்னுடைய நபிக்கு சொல்கிறான், உமக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சணியம் இல்லாமல் மிக தெளிவாக எடுத்து சொல்லுங்கள், போட்டு உடைங்க, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்பதை அந்த மக்களிடத்தில் தெளிவாக சொல்லிடணும். மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே என்பதற்காக செய்திகளில் கொஞ்சம் வளைந்து நெளிந்தும் நீங்கள் இருக்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்தபோது, கஅபத்துல்லா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு ஆலயம், அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணுங்கிறதுக்காண்டி கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்கு உள்ளே 360 சிலைகளுக்கு மேல், இப்ராஹிம் நபியினுடைய சிலையும், இஸ்மாயில் நபியுடைய சிலையும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலைகள் எல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சாங்க. ஏகத்துவ பேசினவங்களையே அவ்வளவு சிலைகளாக வைத்து, வெறும் சிலைகளாகவே நிறைந்திருந்த ஒரு இறை இல்லம் பள்ளியாசல். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வர்றாங்க. வரும்போது அல்லாஹ் என்ன சொல்ல சொன்னான், நீங்கள் ஏன் அல்லாஹுவை வணங்கக்கூடாதா, ஏன் இந்த லாத்து மனாத்து உஸ்ஸா போன்ற இந்த கடவுள்களை நீங்கள் வணங்குகிறீர்கள், அல்லாஹு வணங்க, அல்லாஹு வணங்குங்கள் என்று அல்லாஹுவை மட்டுமே அப்படி சொல்லலை. அவங்களுடைய ஓரிரை கொள்கையினுடைய முதல் வாசகமே கொள்கையை தெளிவாக உடைத்து சொல்வது என்பதை அழகா வாசகத்தில் காட்டு. லா இலாஹ இல்லல்லாஹ்தான், அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதியான கடவுள் உலகத்தில் எதுவும் கிடையாது, இது எல்லாம் பொய், இது ஏமாற்று வேலைகள், நீங்களாக பெயர் சூட்டி கொண்டவைகள், இது கடவுள் இல்லை என்று தெளிவாக ஒரு தனி மனிதராக நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவா பண்ணி பண்ணார். சத்தியத்தை எப்படி உடைத்து சொன்னார்கள் என்பதற்கு நாம் சொல்லும் அந்த கலிமா அற்புதமான ஒரு சான்று. அல்லாஹ் ஒருவன் என்பதை, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மற்றது இல்லை என்பதையும் சேர்த்தே சொல்லுகிறார்கள். அதனால் தான் மிக கடுமையான எதிர்ப்பு வருகிறது. அவர்கள் எப்படி விரும்பினார்கள், திருக்குர்ஆன் சொல்வது, லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன், நபியே நீ கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க விரும்புகிறார்கள். நீ கொஞ்சம் அதை இதே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போ, ரொம்ப உறுதியாக நிற்காத, தெளிவா பேசாத, கொஞ்சம் அப்படி இப்படியும் சமாளிச்சுக்கிட்டு போ, அப்படி இருந்தால் அந்த இணை வைப்பாளர்கள் உனக்கு சாதகமாக வருவதை ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னார், அவர்களுக்காக வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடாது, எது சத்தியம் அதை உடைத்து சொல்லும். உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்திலே கொடுத்த உறுதிமொழியை சொல்லுகிறார்கள். இஸ்லாத்துக்கு வரும்போது சஹி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், அலா அன்னகூல பில் ஹக்கி ஐனமா குன்னா லா நஹாஃபு ஃபில்லாஹி லௌமத்த லாயிமின், நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சத்தியத்தை சொல்லுவோம், ஹக்கை சொல்லுவோம், அல்லாஹ்வின் விஷயத்தில் பழிப்பவர்களுடைய எந்த பழிச்சொல்லுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம், உறுதிமொழி. இஸ்லாத்தின் உள்ளே வரும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே பெற்ற வாக்குறுதி என்ன, அவர் கொடுத்த உறுதிமொழி என்ன, சத்தியத்தை எங்க இருந்தாலும் உடைத்து சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கும் விஷயத்தில் யாராவது என்னை திட்டினார்கள் என்றால், ஏசினார்கள் என்றால், அதுக்காக நாங்கள் பயப்பட மாட்டோம், திட்டுவான் ஏசுவான், ஆனாலும் சத்தியத்தை உடைத்து நாங்கள் சொல்லுவோம். இது திருக்குறானுடைய வசனங்கள் எல்லாம் அல்லாஹாலா சொல்லுகிறார். ஆனால் இன்று ஆலிம்கள் என்ற பெயர்களில் மக்களிடத்தில் அறிவுரை சொல்ல போனவர்கள் ஒரு சிலர்கள் முழுக்க முழுக்க மறைக்கிறார்கள், ஒரு சிலர்கள் அப்படியே மூழ்கி அதை தெளிவு இல்லாமல் மக்களை குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு உண்மையான கொள்கையின் பக்கம் அழைக்காதவர்களாக இருக்க, இரண்டையும் இஸ்லாம் உடைக்கிறது. தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும், யாருக்கும் வளைந்து நெளிந்து நீங்கள் போகக்கூடாது. இதையெல்லாம் படித்திருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகளினுடைய வேகம் ஒரு சில இடங்களிலே தடுமாறி போவதை பார்க்கிறோம். தாவா பணியில் எப்படி அல்லாஹின் தூதர் அவர்களும் திருக்குறானும் சொன்னதோ அந்த உறுதி நம்மிடத்தில் உண்டு, கொள்கை பிடிப்பு உண்டு, ஆனால் எதிரிகளிடத்திலே போய் அவர்களை எப்படி இந்த கொள்கையின் பக்கம் கொண்டு வருவது, அதில் தான் சிலர்கள் சில தவறுகள் செய்வதை பார்க்கிறோம். திருக்குர்ஆன் ஒரு அழகான அறிவுரை சொல்கிறது, உது இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹசனா வஜாதிலுஹும் பில்லத்தி ஹியா ஹசன், உம்முடைய இறைவனின் வழியின் பக்கம் விவேகத்துடனும் அழகிய அறிவுரையுடனும் அந்த மக்களை நீங்கள் அழையுங்கள், விவாதிக்கும் நிலைமை ஏற்பட்டால் அழகான முறையில் விவாதியுங்கள்.
அல்லாஹ் சொல்லுகிறான், நீ மக்களை வென்றெடுக்கக்கூடிய வழி விவேகம் இருக்கணும், ஆத்திரம் வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, ஆபாசங்கள் வரக்கூடாது, அர்ச்சனையும் மோசமான வார்த்தைகள் மூலம் அவர்களை திட்டக்கூடாது. அழகான விவேகத்துடன் போ. அவனுடைய செயல்களை எல்லாம் பார்க்கும் போது கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம், அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். ஆனால் அப்படி நீ நடக்கக்கூடாது. அழகிய முறையில் அந்த மக்களை நீ வென்றெடு. அல்லாஹ் இன்னொரு இடத்துல எவ்வளவு அழகா சொல்லுகிறான், லா தஸ்தவில் ஹசனத்து வலசையா இது பில்லத்தி ஹியா ஹசன். நன்மையும் தீமையும் சமமாகாது, நன்மையை கொண்டே தீமையை நீங்கள் தடுங்கள். அப்படி நீங்கள் தடுத்தீர்களானால் ஃபைதல்லதி பைனக வபைனஹு அதாவத்தும் கன்னஹு வலியுன் ஹமீம். உமக்கும் அந்த எதிரிகளுக்கு மத்தியிலே பகைமை இருந்ததே, அந்த பகைவன் உற்ற நண்பனாக அவன் மாறிவிடுவார். நீங்க செய்யும் அந்த தாவா பணியில அழகிய முறையில் நன்மையான முறையில் அதை வென்றெடுத்தால், சத்திய கருத்தை எடுத்து சொன்னால், தீமையை நீங்கள் தடுத்தால், அந்த தீமை செய்கிறானே அவன் என்ன செய்வானா, உங்களுக்கு ஒரு காலத்தில் மோசமானவனாக இருந்தவன் எதிரியாக இருந்தவன் உற்ற நண்பனாகவே மாறிடுவான். நீங்கள் செய்யக்கூடிய அந்த தாவா பணியை எவ்வளவு பொறுமையுடனும் அழகுடனும் நீங்கள் செய்கிறீர்களோ அதற்கு தகுந்தார்போல் ஒரு பிரதிபலனை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து அல்லாஹ் ஒரு அழகான வாசகத்தை சொல்கிறார், மா இலக்காக இல்லல்லதீன சபரு வமா இலக்காக இல்லாது ஹல்லின் அலீம். இந்த மாதிரி யார் செய்வார்னா பொறுமைசாலிகளை தவிர யாரும் செய்ய முடியாது. அவன் செய்கின்ற அந்த வேலைகள் நமக்கு கடும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தும். அப்பொழுது அழகான முறையில் அவன் நான் திருத்துவேன் என்று எவன் போவான்டா பொறுமைசாலி. வமாயுலக்காக இல்லாது ஹல்லின் அலீம். மகத்தான கூலியை, பிரம்மாண்டமான கூலியை எவன் பெறுகிறானோ அவனை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. எவ்வளவு அப்ப அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், அழகிய முறையில் அவனை வென்றெடுப்பவன் பொறுமைசாலியாக இருப்பார், அது மாதிரி வென்றெடுத்தவன் மகத்தான கூலியை பெற்று விடுவான். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுக்காக பொறுமையுடனும் அவனுடைய ஆத்திரத்தை தூண்டுகின்ற நேரத்தில் பொறுத்து கொண்டும் நன்மையான விஷயத்தை சொல்லியே அவனை திருத்து, அவன் அழகான முறையிலே அவனை திருத்து. அப்படி திருத்தும் பொழுது மிக பெரும் ஒரு நன்மையை நீ அடைவாய், அவனும் திருந்துவான். நீங்கள் திருக்குறானை நீங்கள் புரட்டி பாருங்கள், மிகப்பெரிய கொடுங்கோல் மன்னன் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஃபிரௌனை தான் சொல்லலாம். அவனுடைய வாதத்தில் மிக மோசமான வாதம், நான் தான் ஆனா ரப்புக்குமுள் ஆலா, கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுளே நான் தான்டா. நீர் மூசாவே நீ சொல்லக்கூடிய கடவுள், ஹாரூனே நீ சொல்லக்கூடிய கடவுளை விட பெரிய கடவுள் நான் தான், ஏங்கில தான் மற்ற எல்லாரும். இதை விட ஒரு மோசமான வாசகம் வேற என்ன இருக்கணும். இந்த கொடுங்கோல் மன்னன் எவ்வளவுலாம் அநியாயம் செஞ்சா அக்கிரமம் செய்தான் என்றெல்லாம் நாம் திருக்குறள்ல படிக்கிறோம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அனுப்புகிறான் தாவா செஞ்சு அவனை திருத்தணுங்கிறதுக்காக. அப்ப சொல்லுகிறான், இது ஹவ் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், அவன் அநியாயம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், அவ கூலாலஹு கவுலன் லயீனன். அந்த நீங்கள் இருவரும் மூசாவும் ஹாரூன் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ஃபிரௌனிடத்தில் மென்மையான வார்த்தையை சொல்லுங்கள். வெறும் கொடுங்கோல் மன்னன்கிறான், அநியாயம் செஞ்சவன், அல்லாஹ்வுக்கு கடும் ஆத்திரத்தை கோபத்தை ஊட்டும் அளவுக்கு நான் தான் கடவுள் என்று சொல்லவன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ரெண்டு பேரும் போய் கவுலா லயீனன் மென்மையான வார்த்தையை சொல்லு, கரடு முரடமாக நடந்துக்கிறாதீங்க. அவன் ஆத்திரப்படுற மாதிரி நடந்தாலும் நீங்கள் கோபப்படாதீர்கள், மென்மையான சொல்லை சொல்லுங்கள். ஏன் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹு யதக்கரு யக்ஷா, அவன் படிப்பினை பெறலாம் அல்லது இறையச்சத்தை பெற்றுக் கொள்ளலாம். நீ கோபப்பட்டு ஆத்திரப்பட்டியண்டா அவனும் வேகப்படுவான், அவன் திருந்த மாட்டான், இந்த என்னுடைய உண்மையை விளங்க மாட்டான், புரிந்து கொள்ள மாட்டான். நீ இந்த சத்திய கொள்கையை கொஞ்சம் மென்மையான முறையில் சொல்லி பாரும், அவன் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு, அல்லாஹ்வின் அச்ச உணர்வை பெறுவதற்கும் வாய்ப்புண்டு என்று யாருக்கு சொல்லுகிறான், ஃபிரௌனுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வளவு கொடுங்கோல் மன்னன், அவனை விட ஒரு கோபக்காரன் அவனோட மோசக்காரன் யாரும் இல்லை. அவனிடத்தில் போகும்போது கூட உன்னுடைய தாவா பணி எப்படி இருக்க வேண்டும்னா மென்மையான சொல்லை சொல்லும், ஆத்திரம் ஊட்டுகின்ற அடிப்படையில் நடக்காது. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பலரை பல பகுதிகளுக்கு தாவா பணிக்கு செய்ய அனுப்பியிருக்கிறாங்க, பொறுப்பாளராக அனுப்பியிருக்கிறாங்க.
அங்கெல்லாம் அவர்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன? சஹி முஸ்லிமில் பாருங்கள். அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அவர்களையும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களையும் யமன் நாட்டுக்கு அனுப்பினார். அங்கு இருந்த மக்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், யூத கிறித்தவர்கள். அவங்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், பஷீரா, நற்செய்தியை சொல்லுங்கள். வயஸ்ஸிரா, மென்மையாக நீங்கள் ரெண்டு பேரும் நடந்து கொள்ளுங்கள். அவன் ஒரு மாதிரியா தெரிஞ்சான்னா அவ அல்லிமா, கற்றுக்கொடுங்கள். வலா து நஃபிரா, விரண்டோடு மாறி நீங்கள் செய்து விடாது. விவரம் தெரியாதவனாக இருப்பான், அறியாதவனாக இருப்பான், மார்க்கத்தை புரிந்து கொள்ளாதவனாக இருப்பான், கொள்கையை தெரியாதவனாக இருப்பான். கற்றுக்கொடு, அவனுக்கு விளக்கம் கொடு, அவனுக்கு புரிய வை. யார் அல்லாஹுவின் தூதர் அவர்கள், நீ பொறுப்பாளி, நீ பெரிய அதிகாரம் படைத்தவன்னா ஆட்டம் போடாத, அவன்கிட்ட தாவா பண்ணி மென்மையான முறையில் சொல், அழகிய முறையில் நீ சொல், அவனை புரிய வைக்கின்ற விதத்தில் சொல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி அனுப்புறார். இல்லை, அவன் கோபப்படுற மாதிரி ஆத்திரப்படுற மாதிரி நானும் நடப்பேன்டா. நீங்கள் பார்த்தீர்களானால் எத்தனை பேர்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் போன்ற முகநூல்களில் அவன் எதிரிக்கு ஈக்குவலாக அல்லது அதை விட அதிகமான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த பார்க்குறோம். பயான்களில் அவனை திட்டுவதை பார்க்கிறோம். மார்க்கத்தை திட்டி அவனை அதிகமான முறையில் ஏசி கேவலப்படுத்தி இந்த மார்க்கத்தை வளர்க்குமாறு இஸ்லாம் சொல்லலை. சில இடங்களில் அவன் வரம்பு மீறுகிறான் என்று சொன்னால் அதே அளவுக்கு தான் சொன்னச்சு, அது எந்த சந்தர்ப்பம் அதோடு முடித்திடணும். அதுக்கு மேலும் நம்ம போவது மார்க்கம் அனுமதிக்கலை. ஃபமனியத்ததா ஃபாத்ததும் முஸ்லிமாத்ததா அலை, அவன் வரம்பு மீறுகிறான் என்று சொன்னால் அதே அளவுக்கு வரம்பு மீறலாம். இது மார்க்கம் சொன்னது, அதை மீறி கூடுதலாக நடப்பதை மார்க்கம் தடுக்கிறது. சஹீஹ் புகாரியில் எடுத்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தினர்கள் சந்திக்க வர்றார். வந்திக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சொல்றாங்க, அஸ்ஸாமு அலைக்கும். அவர் கிரிமினல் ஒரு வாசகத்தை பயன்படுத்த, அஸ்ஸலாமு என்பதற்கு பதிலாக அஸ்ஸாமு, லாம எடுத்துட்டு பயன், அஸ்ஸாமு என்று சொன்னால் மரணம், உங்களுக்கு மௌத்து உண்டாகட்டும், மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே ஆயிஷா நாய் அங்கிருந்தவர்கள் இவன் வார்த்தை விளையாட்டை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வாழைக்குமுல் சாமு வல்லத்து, உனக்கு மரணம் உண்டாட்டும் சாபமும் உண்டாகட்டும் திட்டுறாங்க. பஹலன் யா ஆயிஷா, ரசூ சல்லா அலிசன் சொல்கிறாங்க, ஆயிஷாவே பொறுமை, நிதானம், எப்படி ஆத்திரப்பட்டு நீ சொல்கிற, இன்னல்லாஹுல்லி அம்ரி, எல்லா விஷயத்திலும் மென்மையாக நடப்பதை அல்லாஹத்தால விரும்புகிறான், ஏன் நீ ஆத்திரப்படுற, ஏன் கோவப்படுற? உடனே ஆயிஷா நாயி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அவன் சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா? லம் தஸ்மோ மா காலு, அவன் என்ன சொன்னால் நீங்கள் கவனிக்கலை? அஸ்ஸாமு என்ன சொன்னால் அஸ்ஸலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நானும் தான் அதுக்கு பதில் ஆலைக்கும், உனக்கு அப்படியே வரட்டுப்பா, எனக்கு என்ன நீ துவா செஞ்சு அதே உனக்கும், நான் தான் சொல்லிட்டேனே, அதுக்கு மேலே நீ ஏன் லயனத்துங்கிற, ஏன் சாபம்னு சொல்கிற, மரணம் இன்னும் கூட போகணும்னு ஏன் சொல்கிற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கம், ஒருவன் என்ன செய்ய வரம்பு மீறினான், வரம்பு மீறும் போது ரசூலுல்லாஹ் கரெக்டா அதே அளவு தான், வா அழைக்கு முடிஞ்சு. ஆயிஷா நாய்க்கு கோபம் மாத்திரம் வருகிறது, அப்படி வரக்கூடாது. எல்லாத்திலையும் மென்மையிரு, நிதானத்தை கடைபிடி. அப்படி நீ ஆத்திரப்பட்டு என்றா அவன் என்ன செய்வான், திருந்த மாட்டான். திருக்குறான் இன்னொரு இடத்துல எவ்வளவு அழகாக அல்லாஹு தஆலா சொல்கிறான் தெரியுமா, வபிமா ரஹமத்தி மினல்லாஹு லின்தலஹும் வலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹௌலி. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருளால் தான் அவர்களிடத்தில் நீ மென்மையாக நடக்கிறீர். நீ மட்டும் கடுமையாக நீ நடந்திருந்தால் உன்னை சுற்றி எல்லாம் விரண்டு ஓடி போயிருப்பான். பயங்கரமான மோசக்காரங்க, கோபத்தை ஊட்டக்கூடியவங்க, நாகரிகம் தெரியாதவங்க. இப்படிப்பட்டவரிடத்தில் நீ மென்மையாக நடந்துக்கிட்டனால தான் உன்னோட இருக்கிறான், இத்தனை லட்சம் மக்களை வென்றெடுக்க முடிஞ்சு. அவன் செய்கிற அட்டுழியங்களுக்கு அக்கிரமங்களுக்கு அதே நிலையில் நின்று அடித்திருந்தால், அதை விட வேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை ஆத்திரத்தை காட்டியிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் நிற்கணுமா, எல்லாம் ஓடி போயிருப்பாங்கிறான். அப்போ அவன் ஆத்திரப்படக்கூடியவனாக கோபப்படக்கூடியவனாக இருந்தால் அதை நீ சரி பண்ணு, அவனுக்கு விளக்கம் கொடு. எல்லாருமே கெட்டவன் அல்ல, பலர்கள் தூண்டப்பட்டு தான் வர்றான், புரியாமல் தான் வருகிறான். அவன் புரியாமல் வருவனுக்கு புரிய வைக்கணும். அடுத்தவனுடைய தூண்டுதலினால் வரக்கூடியவனுக்கு இவன் தூண்டினால் தான் இப்படி பேசுகிறாய், அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் என்று விளக்கம் கொடுக்கணும். ஆனால் நம்ம நிறைய பேர்கள் என்ன செய்ய, அந்த தூண்டப்பட்டவர்கள் யாரும் தெரியாமல் ரொம்ப மோசமான வார்த்தைகளில் ஃபேஸ்புக்கில் போடுறதுலையும் வாட்ஸ்அப்பில் போடுறதுலையும் பயான்களில் பேசுதல்லையும் இப்படியெல்லாம் சொல்வதின் காரணத்தினால் நடுநிலையாக இருப்பவன் அல்லது யார் மூலமாக தூண்டப்பட்டு வந்திருப்பவன்
விவரம் தெரியாமல் வந்தவர்கள் நம்மளை விட்டு போயிட்டே இருப்போம். அப்படி நடக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை தாண்டி போகிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரெண்டே அறிவுரை, இத்தக்கில்லா வஸ்பிரி, அல்லாஹுவே அஞ்சிக்கொள், பொறுமையை நீ மேற்கொள். உடனே அந்த பெண்மணிக்கும் கோபம் ஆத்திரம் வருகிறது. இலைக்கு அண்ணி என்னை விட தூரமா போகும், இன்னக்கலம் துசப்பி முசீபத்தி, எனக்கு ஏற்பட்ட முசீபத்து, எனக்கு ஏற்பட்ட கவலை, எனக்கு ஏற்பட்ட துன்பம் உமக்கு ஏற்படலை, சும்மா அறிவுரை சொல்ல போய அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னார். கோபப்படலாம், நான் என்ன அப்படி சொல்லிட்டேன் கேட்க முடியாதா? உனக்கு அறிவில்லையா? அல்லாஹ் அஞ்சு கோள் என்பது உனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறான்னு கடும் கோபத்தோடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பேசியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் அவங்களை வந்து ரொம்ப கோபப்பட்டோ ஆத்திரப்படமோ ஆசை சொல்ல, அல்லாஹ் அஞ்சு கோள் என்பது எல்லாரும் பொதுவாக சொல்வது, இந்த மாதிரி கவலை உள்ள நேரத்தில் பொறுமையை மேற்கொள் என்பதும் எல்லாரும் சொல்வது. இதுக்கு அந்த பெண்மணி கொதிக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. இந்த நேரத்தில் ஒழுங்கு அழகாக தமிழில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள். இது ஒரு கோபம் ஒரு டென்ஷனான உள்ள நேரத்தில் நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம்னு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டார். அப்போக்கு பிறகுதான் அங்கு இருந்தவர்கள் சொல்கிறார்கள், நீ யாரை பார்த்து சொன்னாய் தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் அவர்களை. இப்படி பேசலானோ அப்போதான் அந்த பெண்மணிக்கு நிதானம் வருகிறது, புரிகிறது. அல்லாஹுவின் தூதர் அவரிடத்தில் வந்து, அல்லாஹுவின் தூதர் அவர்கள், நீங்கள் இறை தூதர் என்பது நான் தெரியாமல் இப்படி நடந்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் அப்பவும் கோபப்படவில்லை. அயோளோ அழகா சொன்னா, அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊழா, பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கைகொள்வது தான். துன்பம் வந்தவுடனே பொறுத்து கொள்ளணும். 100 வருஷம் கழிச்சு, 10-20 வருஷம் கழிச்சு, அப்பா ஏஞ்சிட்டா பொறுமையா இருக்குன்னு அந்த நேரத்தில் வரும் உனக்கு சைத்தான் தூண்டுவான், அப்போ நான் நீ என்ன செய்யணும், பொறுமையை மேற்கொள்ளணும், இதுதான் மார்க்கம் சொல்வது என்று சொன்னாங்க. அந்த பெண்மணி எப்படி தெரிந்திருப்பாங்க பாரு. இவ்வளவு கோபப்பட்டும் ஆத்திரப்பட்டும் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை பற்றி ஒரு வார்த்தையை கேட்கவில்லையே, இப்படி கோபப்படவில்லையே, அப்பவும் அறிவுரையை சொல்லுகிறார்களே என்று அங்கே நட்பு எப்படி உருவாகும்? அல்லாஹ் சொல்லுவார், கண்ணஹு வலியுன் ஹமீம், நெருங்கிய நண்பனை போன்று ஆயிடுவான். உன்னுடைய அணுகுமுறை தான், உங்களுடைய அந்த அறிவுரைகளும் போதனைகளும் தான் அவர்களை வென்றெடுக்கும் என்பதனால்தான் திருக்குறள் இது போன்ற அறிவுரைகளை, கோபப்படுவதும் ஆத்திரப்படுவதும் அவனெல்லாம் செய்வான். திருக்குறளை நீங்கள் எடுத்து பாருங்க, இந்த பாணி யாருடைய தெரியுமா? இணை வைப்பவர்கள் வேதம் கொடுக்கவிட்டவர் தான். ஒரு கொள்கையை அடுத்தவனுக்கு போதிக்கும் போது அதுக்கு அறிவுபூர்வமாக சொல்வது மார்க்கம், உண்மையான கொள்கை. திருக்குறான் கேட்குதே அத்தனை பேரும், குல்ஹாத்து புருஹானக்கும் இன் குந்தும் சாதிக்கு, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதுக்குள்ளே ஆதாரத்தை கொண்டு வா. பல தெய்வ கொள்கையும் சொல்றியே, அவங்க பரிந்துரை செய்வார்னு சொல்றியே, ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டு, அல்லாஹ் எங்கே சொன்னான்னு காட்டு. இது மார்க்கம், இது அறிவு கேட்கும். அவன் என்ன செய்ய மாட்டான், ஆதாரத்தை காட்ட மாட்டான். எட்ரா அடிடா அவனை அப்படிங்குவான், குத்துடா அப்படிங்குவான், போற இடங்களை கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். இதுவையெல்லாம் இணை வைப்பவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய வழிமுறையாக திருக்குறான் சொல்கிறது. அல்லாஹுத்தாலா ஒரு இடத்தில் சொல்கிறார், வல தஸ்மவுன்னல்லதி மினல்லதீன ஊத்துல் கிதாப் வமினல்லதீன அஷ்ரகு அதன் கசீரா, வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் இருந்தும் காது கேட்க முடியாத வார்த்தைகளை நீங்கள் செவியுறுவீர்கள். இணை வைப்பவர்களிடத்திலிருந்து ஏராளமான தொழில்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அல்லாஹ் அடுத்த இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், வலக்கது நலமு அவர்கள் சொல்வதால் நபியுடைய உள்ளம் கடுமையான முறையில் கஷ்டப்படுவதை நாம் அறிவோம். ரசூல்லாவாலேயே தாங்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், சகிக்க முடியாத வார்த்தைகள் உன் மனசு ரொம்ப பாதிக்கப்படும் எனக்கு தெரியும். நல்லா சொல்றோம், இவன் யார் செஞ்சது இந்த மாதிரி ஆபாசமான முறையில் திட்டுவதும், அசிங்கமான முறையில் பேசுவதும், அவருடைய உள்ளத்தை கலங்கடிப்பதும் இணை வைப்பவன் செஞ்சது, வேதம் கொடுக்கப்பட்டவன் செய்தது. இந்த மாதிரி நம்முடைய தாவா பணியை இணை வைப்பவனோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அடிக்கிறது உதைக்கிறது, அடித்தால் அடிக்கிறது வேற, சும்மா கொள்ளைக்கு சொல்றதுக்கு அனுப்போய் மிதிக்கிறது, அடிப்பது அவனை திருத்த, அது அபூஜைகள் உத்துமா செய்தவைகள். திருக்குறள் இது எம் குருபிக்கல்லதீன கஃபரூல் இஸ்பி தூக்கா உயக் துலுக்கா உயுஹுரிஜூ, வே இந்த காவிர்கள் நபியே உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான், எப்படி உன்னை சிறைபிடிக்க வேண்டும், அல்லது கொலை செய்யணும், அல்லது ஊரை விட்டு வரட்டணும். யார் அபூஜைகள் கூட்டம் செஞ்சதாக திருக்குறான் சொல்லுது. அடிப்பதும் உதைப்பதும் குலை பண்ணுவதும்
இதெல்லாம் தாவா பணியில் என்ன செய்ய முடியும், மக்களை வென்றெடுக்க முடியாது. அது காசிர்களுடைய வழிமுறை, இணை வைப்பவர்களுடைய வழிமுறை. எனவே நம்முடைய செய்திகள் அழகான முறையில் அவர்களுக்கு எடுத்தோம். எவ்வளவு திட்டினாலும் ஏழோ ஏசினாலும் கண்ணியமான பதில், அழகியமான முறையில் பதில், அன்பான முறையில் பதில், ஆதாரத்துடன் பதில். இது எடுத்து சொல்வதுதான் மார்க்கம் சொல்கிறது. அவன் எவ்வளவு திட்டினாலும் பேசினாலும் பதில் சொல்லாமல் இல்லை, அழகான முறையில் பதில் சொல்ல வைக்கிறது, பொறுமையான முறையில் பதில் சொல்ல வைக்கிறது இஸ்லாம். இந்த முறைகளை ஏகத்துவவாதிகள், கொள்கை பிடிப்புள்ளவர்கள் நம்ம இதை வச்சுக்கிறோம். யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டா, தப்பு செய்தான் என்று சொன்னால் நம்ம ஏசினால் அதற்கு ஒரு பதில் முடிந்தது. அதற்கு பிறகு ஏதோ ஒன்று, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நிறைய பேர்கள் ஒரு சில ஆளுங்களை பற்றி இது அவதூறுகளை பரப்புவதில் என்ன நன்மை இருக்குது நமக்கு? இப்படி அவதூறு பரப்பிட்டால் இந்த ஏகத்துவ கொள்கை வளர்ந்துருமா, அவன் அழிந்துருவானா? அதை வைத்து இந்த உண்மையான மார்க்கம் வளராது, கொள்கையை வைத்து தான் வளரும். அது இல்லாமல் நபிகள் பெருமானாரோ அழகாக சொன்னாங்க, சஹி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், கஃபா பில் மர்வி கதிபன் அயுஹத்திஸ பி குல்லி மா சமிய, கேட்டதையெல்லாம் சொல்றவன் பொய்யன் என்பதற்கு தெளிவான சான்றுன்றான். எது வேணாலும் வாட்ஸ்அப்பில் வந்தால் உடனே பரப்புறது, ஃபேஸ்புக்கில் வந்தால் உடனே பரப்புறது, அது உண்மை நிலை என்னென்ன தெரிகிறது இல்லை. சக்கு 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 சக்குன்னு ஒரு வருடத்துக்குள்ள உண்மை ஒரு தெருவை சுற்றி வர்றதுக்கு முன்னாடி பொய் வந்து உலகத்தை சுற்றி விடும் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அவதூறு செய்திகளுக்கு நான் உண்மையான நபிமொழிகள் எல்லாம் ஒருத்தர் போனால் அது பாட்டு கல் மாதிரி கிடக்குது, அது எல்லா மக்கள்கிட்டையும் போகிறதில்லை. அவதூறு செய்த ஒன்று அப்படி ஆர்வம் நமக்கு, ஓஹோ அப்படி அப்படியாமல இப்படியாமல அவன் அப்படி போயிட்டானாமல அங்கே போயிட்டானாமல அந்த சிசிடிவி கேமரா மாட்டிக்கிட்டானாமல டிவியில் மீடியாவில் மாட்டிக்கிட்டானாமல, அதில் உள்ள ஆர்வம் நமக்கு பாருங்கள், அவதூறுகளின் பக்கம் இருக்குது நமக்கு. இஸ்லாம் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்கிறது. அதனால் தாவா பணிகளில் மார்க்கம் என்ன சொல்கிறதோ அந்த அறிவுரைகளின் அடிப்படையிலே நம்ம தாவா பணியை வென்றெடுத்து, மக்களினுடைய உள்ளங்களை வென்றெடுத்து, இந்த ஏகத்துவ கொள்கையை வளர்க்கக்கூடியவர்களாக எல்லாமே அல்லாஹுத்தாலா நாம் அனைவராக்கி அருள்வானாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா திருமறை குர்ஆனில் வமன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அவர்களும் நல்லறங்கள் செய்து தன்னை முஸ்லீம் என்று சொல்கிறானே, இவனை விட அழகான சொல் சொல்பவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒருவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்லி பெருமைப்பட வேண்டுமானால் ரெண்டு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் செய்ய சொல்கிறான். ஒன்று, உண்மையான கொள்கையின் பக்கம், அல்லாஹ்வின் கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கணும். ரெண்டாவது, நாமும் நல்லறங்கள் செய்யணும். இந்த ரெண்டுமே நீங்கள் செஞ்சு முஸ்லீம் சொன்னீங்கன்னா அதில் தான் பெருமை இருக்கிறது என்று அல்லாஹ் திருக்குறள்னு சொல்கிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த உண்மையான கொள்கைகளை நம்ம வாட்ஸ்அப் முகநூல் போன்ற மக்களிடத்திலே விரைவாக போய் சேரக்கூடிய வகைகளில் உள்ள எல்லா தளங்களையும் நாம் மார்க்கும் சொன்ன வரையறைகளுக்கு உட்பட்டு நாம் என்ன செய்வோம், கொண்டு செல்வோம். அதன் மூலம் மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுப்போம். இந்த கொள்கையை மக்களிடத்தில் அனைவர்கிட்டும் கொண்டு போய் சேர்ப்போம். இரண்டாவதாக, நாம் எதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்லுகிறோமோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்துகிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லறங்கள் அனைத்தையும் செய்பவர்களில் ஏகத்துவவாதிகள் முதன்மையானவர்களாக, முதலிடத்தில் இருப்பவர்களாகவும் நம்ம என்ன செய்யணும், மாறணும். அப்படி மாறும் பொழுது நாம் சிறந்த ஒரு முஸ்லீமாக நாம் அல்லாஹ்வின் பார்வையில் இருக்கலாம். எனவே அல்லாஹ் நமக்கு சொன்ன அடிப்படையில் இந்த தாவா பணியை செய்பவர்களாகவும் நல்லறங்கள் அதிகம் செய்யக்கூடியவர்களாகவும் எல்லாமல் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா. அல்லாஹ்.